Hi friends, நான் தான் உங்கள் ஸ்ரீனி. இந்த வீடியோவில் WINRAR சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். WINRAR-ன்றது வந்து பேசிக் சாஃப்ட்வேர். அது இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஜிப் ஃபைல், ஐஎஸ்ஓ ஃபைல், நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண அந்த ஓஎஸ் ஃபைல்ஸ், ஐஎஸ்ஓ ஃபைல்லாம் வந்து அந்த WINRAR என்னதாவது ஓப்பன் பண்ண முடியும். வாங்க அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு வந்து உங்கள் சிஸ்டமில் இருக்கிற ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க, அது ஃபயர் ஃபாக்ஸ், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், க்ரோம் ஓஎஸ், எதுவாக இருந்தாலும் ஓகே. நம்ம ஃபயர் ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். WINRAR சர்ச் பண்ணிங்க. WINRAR கீழே வந்து ஃபர்ஸ்ட் லிங்க் WINRAR.com அப்படின்னு இருக்கிற சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. இங்கே வந்து பை பண்ணிக்கலாம். பை பண்ணுறதுக்கு ஒரிஜினல் வெர்ஷனுக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான். உங்கள் சிஸ்டம் ஒரு ரெக்கம் 32 பிட்டாக இருந்தால் 32 பிட் கிளிக் கியர் டு 32 பிட்டுன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. அது உங்கள் சிஸ்டம் எப்படி செக் பண்ணணும்னா, மை கம்ப்யூட்டர் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல இங்கே போட்டிருக்கு பாருங்கள், 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், 64 பேஸ்ட் ஆப். ஓகே, 64 பிட் ஓஎஸ்ன்றதுனால 64 பிட் டவுன்லோட் பண்ணிக்க போகிறோம். உங்கள் சிஸ்டம் 32 பிட்டாக இருந்தால் 32 பிட் டவுன்லோட் பண்ணிக்கங்க. அங்கே கீழே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கிளிக் ஹியர் டு 32 பிட். விண்டோஸ் 7 வந்து மை கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே விண்டோஸ் 10 இருந்தால் திஸ் பிசி நான் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து 32 பிட்டாக இருந்தால் கீழே கிளிக் பண்ணிக்கங்க. நான் 64 தான் டைரெக்ட் டவுன்லோடு விண்டோன்னு கொடுத்துக்கிறேன். இங்கே போட்டிருக்காங்க என்னென்ன டிஃப்ரென்ஸ் போட்டிருக்காங்க. ரெண்டும் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. உங்களால் எல்லா ஃபோல்டர்ஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும். நார்மல் வெர்ஷன் வச்சு நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். சேஃப் ஃபைல் கொடுத்துருங்க. இங்கே ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. மேலே இங்கே டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 3 MB தான். WINRAR வச்சு நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண நம்ம ஐஎஸ்ஓ ஃபைல்லாம் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து விண்டோஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த இதுவெல்லாம் வேணும்னா உங்களுக்கு அடுத்து வரும், மறக்காமல் பாருங்கள். ஐஎக்ஸி ஃபைலில் டவுன்லோட் ஆகும். அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் அப்படின்னு ஆப்ஷன் வரும். அங்கே வந்து எஸ்ஆர்னு கேட்கும், இதுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு எஸ் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிங்க. இன்ஸ்டால் உங்களோட லொக்கேஷன் மாற்றிக்கிட்டு இருந்தால் மாற்றிங்க. ப்ரௌஸ் பண்ணி எல்லாத்தையும் வந்து டேக் பண்ணி வச்சுங்க. ஏன்னா வந்து எல்லா ஃபைலும் நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். முக்கியமாக ஐஎஸ்ஓ ஃபைல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பென்ட்ரைவ் எப்படி பூட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து WINRAR சாஃப்ட்வேர் மெயினாக தேவை. அதனால தான் இந்த வீடியோ வந்து இப்போ முன்னாடி போடுறோம். ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து கிளிக் பண்ணிவிட்டு எல்லா ஃபைலும் கிளிக்கில் இருக்காங்கன்னு பார்த்துங்க. ரேர் ஃபைல், ஜிப் ஃபைல்லாம் வந்து அதிகமாக சாஃப்ட்வேர் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது வந்து ரேர் ஃபைல், ஜிப் ஃபைலில் தான் வரும். அதனால் நம்ம மறக்காமல் அதை வந்து டேக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துனா இன்ஸ்டால் ஆகிடும். அவ்வளோதான் WINRAR வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அதை செக் பண்ணுறதுக்காக நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஓஎஸ் சாஃப்ட்வேர்ஸ்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் வந்து இது வந்து ஐஎஸ்ஓ ஃபைல் இங்கே போட்டிருக்கு பாருங்கள். ஐஎஸ்ஓ ஃபைல் WINRAR வச்சு ஓப்பன் பண்ண போகிறோம். WINRAR வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுற ட்ரை பண்ணுறேன். ஓகே, பாய்.